நிலவோட தென்துருவத்தில் நம்ம விக்ரம் லேண்டர் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்னு நாசா ஒரு வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அந்த வீடியோவில் விக்ரம் லேண்டரும் ரோவரும் தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ நம்ம விக்ரம் லேண்டர் என்ன பண்ணிட்டுருக்கு, என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். செப்டம்பர் 4 அன்னைக்கு வந்து இஸ்ரோ வந்து அவங்க விக்ரம் லேண்டரையும் பிரக்யான் ரோவரையும் வந்து ஸ்லீப்பிங் மோடுக்கு மாற்றி அதை சேஃபாக நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நிலவோட தென்துருவத்தில் சூரியன் மறைய போது, அதனால இதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ நிலவுக்கு போகிற எல்லா மிஷினுமே இந்த மாதிரி 14 தான் ஒர்க் பண்ண முடியுமா, இதுக்கு வேற ஆப்ஷனே இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குது. நார்மலாக சந்திரயான் 3 லேண்டர் அப்புறம் ரோவரில் நிலவு பயணங்களுக்கான ஹீட்டர்களை நம்ம இஸ்ரோ பொறுத்துல. நடுங்கும் குளிர கூட தாக்கு பிடிக்கிற அளவுக்கு உள்ள ஹீட்டர் வசதி எல்லாமே இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ டெக்னாலஜியில் வேற லெவலில் போயிட்டு இருக்கும்போது இது -250°C தாங்குற அளவுக்கு ஹீட்டர்கள்லாம் இருக்க தான் செய்யுது. அதாவது அது பேர் என்னன்னா ரேடியோ ஐசோடோப் ஹீட்டர் யூனிட் அப்படிங்கறது இது பேரு. இதை வந்து லேண்டர்லயும் ரோவர்லயும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து எல்லா கிளைமேட்லயுமே அதோட வேலையை அதால செய்ய முடியும். ஒருவேளை அது கிளைமேட் ரொம்ப கூலா இருந்துச்சுன்னா அந்த ஹீட்டர் ஆன் ஆகி லேண்டரையும் ரோவரையும் சூடு பண்ணி அதுக்கு என்ன டெம்பரேச்சர் தேவையோ அந்த டெம்பரேச்சரை கொடுக்கும். ஆனா நம்ம சந்திரயான் 3 அதை ஃபிக்ஸ் பண்ணாததுனாலதான் இப்போ அது ஸ்லீப்பிங் மோட்ல இருக்கு. இப்போ வெப்பநிலை வந்து -253°C வந்து தென்துருவத்துல நிலவுது. இந்த தென்துருவத்தோட பயங்கரமான குளிர்ல ஃபுல்லா சார்ஜ் ஆகி ரோவர் லேண்டருக்குள்ள போய் சேஃப்டியா இருக்கு. இது மேபி ஸ்லீப்பிங் மோட்ல இருந்து நார்மலா ஆறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, நாங்க அதெல்லாம் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ அறிவிச்சிருந்தாலுமே இந்த குளிரை தாங்குற அளவுக்கு அதுல எந்த கெபாசிட்டியுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ செப்டம்பர் 22 வரைக்கும் நம்ம இதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட்ஸை லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.